వాక్యం நாமெல்லோரும் நற்செய்தி யோவான் நற்செய்தியிலிருந்து படித்து அதிலே தியானம் செய்தோம். அங்கு சொல்லப்பட்டிருப்பது, என் பெயரால் நீங்கள் கேட்பதை எல்லாம் எம் தந்தை உங்களுக்கு அருள்வார். என் பெயரால் நீங்கள் கேட்பதை எல்லாம் எங்கள் தந்தை உங்களுக்கு அருள்வார் என்ற உறுதியோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நினைவூட்டியிருக்கிறார். கிறிஸ்துவ நண்பர்களாகி நாம் அனைவரும் இந்த ஜெப உணர்வோடு நிச்சயமாக நாம் கேட்பதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் அருள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த அமைதி போராட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவா, யோவான் நற்செய்தியில் 4:14 நீர் கூறியிருப்பார், அந்த பெண்மணியிடம் உரையாடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நிற்கி ஜீவகாலமாய் கூறுகின்ற நீர் ஊற்றாய் இருக்கும். நம்முடைய சகோதரர்களே, நீர் கடவுள் கொடுப்பது, நாம் உற்பத்தி செய்ய முடியாது. அந்த நீரை நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற, நியாயமாக பகிர்ந்து கொள்ளுகின்ற நம்முடைய விவசாய சகோதரர்களுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு அளவில் தான் நாம் ஒரு வேண்டுகோளாகும். அதனை கொடுக்க மறுத்து கொண்டிருக்கின்ற கர்நாடக மாநில அரசுக்கு ஒரு எதிர்ப்பாகவும், மத்திய அரசு மேலாண்மை அமைக்காது தயங்கி கொண்டு இருப்பதற்கு நம்முடைய எதிர்ப்பையும் தெரிவித்து இந்த இதை நடத்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, என்னுடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் திருவாளர் ஐயா கண்ணு அவர்களுடைய தலைமையிலும், எங்கள் அனைவரும் ஒன்றாக இணைத்து இந்த போராட்டத்திலே கலந்து நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இதன் மூலமாக நமக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுத் தருவதற்கு எங்களை இணைத்த கிறிஸ்துவ நல்லிணக்கத்தின் தலைவர் திருவாளர் எனிகோ இருதுராஜு அவர்களுடைய தலைமையிலும், மற்ற ஆயர்கள், பேராயர்கள், சகோதரர்கள், கன்னியர்கள், பொதுமக்கள் அனைவரும் சார்பிலும் இங்கே கூடியிருக்கின்றோம். எங்களுடைய முயற்சியை நீர் ஆசீர்வதித்து, எங்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்து, எங்களுடைய தாகங்களை நீர் தீர்த்து, எங்களுக்கு தேவையான தண்ணீரை எங்களுக்கு தந்து, சிறுபான்மையோராகி நாங்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கின்ற காலத்தினாலே எல்லோருடைய உள்ளங்களையும் ஒன்றாக இணைத்து இதற்காக நாங்கள் பேரெடுக்கின்ற ஜபத்தையும் எங்களுடைய முயற்சியும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எஸ்தர் நூலிலிருந்து ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12:13 யூதரின் பகைவர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலேதான் யூதரானவர்கள் தங்கள் பகைவர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர் அகஸ்மீர் ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைகூட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் குறைகளும் ராஜாவின் காரியங்களை நடத்துகிறவர்களுக்கோ யூதருக்கோ துணை நின்றார்கள். மொத்தேகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொத்தேகாய் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே தன்னார்வ தொண்டர்கள் இந்த பகுதியிலே நாற்காலிகள் இருக்கிறது, அதை எடுத்து எங்கே போட முடியுமோ போட்டு அவர்கள் உட்கார வைக்க வேண்டுமா, ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், யாரும் அங்கே நிற்க வேண்டாம். இப்பொழுது இந்த அறப்போராட்டத்திற்கான வரவேற்புரையை, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பாஸ்டர் தயாநிதி அவர்கள் வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம்.
காவிரி மேலாண்மை வாரியம் என்ற பிரம்மாண்டமான என் தமிழகமே இன்று வியந்து பார்க்கின்ற அளவிற்கு என் கிறிஸ்தவ மக்கள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் பாவுபாடுகளை மறைந்து ஓடோடி வந்திருக்கிற உங்கள் அத்தனை உள்ளங்களையும் இயேசு கிறிஸ்துவ இன்னை நாமத்தில் வணங்கி வரவேற்கின்றேன். நாம் நம்புகிற விசுவாசிக்கின்ற பரிசுத்த வேதாமத்தில் கூறியிருக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதன்படியும் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்பதன்படி இந்த காரியமும் இறைவர்கள் இயேசு கிறிஸ்து வாய்ப்பு பண்ணினபடியாலே முதலாவது தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் தெரிவிக்கின்றேன். கடந்த 14/2018 அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களும் ஒருங்கிணைந்து தற்போது கிறிஸ்தவர்கள் மீதும் கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது நடைபெறும் தாக்குதல்களை எப்படி நம்மை பாதுகாப்பது எதிர்கொள்வது என்று ஆலோசிக்கும் போது அக்கூட்டத்தில் பங்கு பெற்ற மதிப்புக்குரிய நம் மதன் சென்றல் அருள் சகோதரி மரிய குலோமினாவுடன் ஒட்டுமொத்த இந்த கூட்டத்தின் உணர்வுகளை தூண்டுகிற வகையில் எழுந்து நின்று கிறிஸ்துவாகிய நாம் நம்முடைய பிரச்சனைகளில் அக்கறை காண்பிப்பவர்களாமல் சமுதாய பிரச்சனைகளிலும் களம் காண வேண்டும் காவிரி மேலாண்மை கொடுக்க வேண்டும் என்று கூறியது என்பதாகத்தான் இந்த மாபெரும் நிகழ்வு. ஒரே கட்டுக்கோப்பான ஆர்ப்பாட்டத்திற்கு தலையேற்று திருப்பதி மக்களையும் அழைத்து வந்தமைக்காக முதற்கள் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து செயல்பாட்டர்கள் திரு தேவனின் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் போராட்ட கலக்கான மரியாதைக்குரிய பச்சை
நன்றி.